கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு வர்ற ப்ராஜெக்ட் இது. பட் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம், அதுதான் இதோடைய ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கோம். மேலேயும் வந்து என்கிரேவிங் டிசைன், அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோர் சாமான்ஸ் அந்த இடத்துல வந்து கீழே ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் கஸ்டமர் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு வாரண்டி கேரண்டி நிறைய இருக்கு, உங்களுக்கு ஒரு மிரர் ஷேட் அடிக்கும். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் இருக்கு, உங்களுக்கு ஒரு அப்லிஃப்டிங். அந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா டல்லாக இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லா ஃப்ளூட்டட் கிளாஸ். இந்த ஊஞ்சலுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. கொஞ்சம் லாங் வீடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு டோரும் கிளாஸ் டோர்ன்றதுனால பெரிய பெரிய அந்த கடாய், அந்த டிவி பேனலிங்க்கு மேல என்ட்ரன்ஸ் ஃபாயர் இருக்கும், நடுவுல இருந்து சீலிங் வரைக்கும் ஒரு கட்லரி வச்சிருக்கோம். ஒரு ஹாஃப் அன் எம்எம் வந்து அதிக சிஎன்சி டோர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் ரிமோன் இன்டீரியர்ஸ் கோடம்பக்கம்ல லொக்கேட் ஆகியிருக்கோம். என் பேர் சரவணன். நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் டேர்ன் கீயாக வந்து மாடுலர் கிச்சன், பெட்ரூம்ஸு, லிவிங், டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்ஸு, இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்டீரியர் சொல்யூஷன், ஃபால் செல்லிங், எலக்ட்ரிக்கல், இன்க்ளூடிங் பெயிண்டிங்கோடு பண்ணி இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் டேர்ன் கீ மெத்தடில். நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து கோடம்பாக்கம், நம்ம ஃபேக்ட்ரி லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து கிரகமாக்கம். நம்ம வந்து 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனி. இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு 500+ ப்ராஜெக்ட்ஸ் ரெசிடென்ஷியலில் பண்ணியிருக்கோம். வில்லிவாக்கம்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ஃப்ளோரிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் இன்டீரியர், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாடுலர் கிச்சன், பெட்ரூம்ஸு, ஃபால் சீலிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, டிவி, லிவிங்ஸு, இது எல்லா ஒர்க்கையும் முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில். வாங்க போய் பார்க்கலாம். டிவி பேனலிங் சார் இது. இந்த டிவி பேனலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் வரைக்கும் ஹைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ், இது சார்கோல் பேனலில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் எந்த ஒயரிங்குமே வெளியே தெரியாது, எல்லாமே ஹிடனில் இருக்கும். அடுத்த ஷோகேஸ் யூனிட்டு, அதுக்கு பின்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மிரர்னு சொல்லுவோம். ரெண்டாவது இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டு, இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து புல்லவுட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ட்ராயர் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு, 3 ட்ராயர் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்டராகவே கொடுத்துட்டோம் செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு. அந்த டிவி பேனலிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் ஃபினிஷு, இது வந்து ஃபயர் யூனிட்டு. டோருக்கு ஓப்பன் பண்ணோடனே மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஃபயர் யூனிட்டு, அது கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டு. உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இதுவும் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் லைட்ஸு, சார்கோ பேனலு, ட்ராயர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ். இது ஹேண்டில் வந்து நாப்ஸு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆன்டிக் ஃபினிஷு. மேலே பார்த்தீங்கன்னா சாக்கோ பேனல் வித் பேனலிங் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் லைட்ஸ் வித் கோல்டன் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பிரான்ஸ் மெதர். இது ஒரு பார்ட்டிஷன் பேனலிங். இது லிவிங்க்கும் என்ட்ரன்ஸ் ஃபாயருக்கும் நடுவில் இந்த ஹைட் வந்து 9 feet இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் பேனலிங்லேருந்து சீலிங் வரைக்கும் கண்டினியூ ஆகிற டிசைனு. டிவி பேனலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கர்லிக் வித் லேமினேட் ஃபினிஷ் பண்ணதுனால 1200 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம் அக்கர்லிக் வந்ததுனால. இன்கேஸ் நம்ம அக்கர்லிக் பண்ணல, வெறும் லேமினேட் தான் பண்ணுறோம் அப்படின்னா 950 நம்ம பண்ண முடியும். இது வந்து கிராக்கரி யூனிட் சார். இது இந்த கிராக்கரி யூனிட்டில் கீழே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு ஸ்டோரேஜும் மேலே வந்து கிராக்கரிக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறோம். ஃபுல் லைட் இது, ஃப்ளோர் டு சீலிங்கு. இது வந்து ப்ரொஃபைல் டோர் வித் கிளாஸ் கொடுத்துருக்குறோம், ஃப்ளூட்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக க்ளோஸ் ஆகும், ஏன்னா உள்ள கண்ணாடி ஐட்டம்லாம் வச்சு எடுக்கிறது, டோரும் கிளாஸ் டோர்ன்றதுனால சாஃப்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். கீழே உள்ள ஸ்டோரேஜ் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 2 ட்ராயர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. தண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற சாக்கோ பேனல்ஸ் எதுவும் ஆகாது, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டு. கீழே உள்ள ஸ்டோரேஜும் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்தவும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்குறோம். இது வந்து சாக்கோ பேனல், தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஊறாது, எதுவும் ஆகாது. ஃபுல் லைட்டுக்கு சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இந்த ஆம்பியன்ஸ்க்காக. இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா 11 feet ஹைட் உள்ளது. இந்த ஹைட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால
இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோரு கிராக்கரிக்கு பக்கத்துலயே இங்கதான் டைனிங் ஆர் போகுது ஸோ அதனால சர்வீஸ் ஏரியாவுக்கு போற இடம்ன்றதுனால ஒரு ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லைடிங் டோரு வித் ஹேண்டில் எல்லாமே ஆன்டிக்ல தான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் அந்த வீட்டுடைய இது எல்லாமே ஆன்டிக் ஃபர்னிச்சர் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து பக்கத்துல கிராக்கரியில போட்டிருக்க மாதிரியே வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் டோரு இது பாத்தீங்கன்னா ஹால்ல ஒரு பூஜா நட் பண்ணியிருக்கோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 5x8 இது வந்து சிஎன்சி டோர் போட்டிருக்கோம் இது உள்ள ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கும் உள்ள லைட்டிங் கொடுத்துருக்கோம் பேக்ல ஒரு பேனலிங் கொடுத்து அந்த பேக் பின்னாடி எல்லாமே லைட்டிங் கொடுத்துருக்கோம் அது கீழே பாத்தீங்கன்னா படையல் போடுறதுக்கு ஒரு டிராயர் ரூம் கொடுத்துருக்கோம் பூஜை சாமான்லாம் வைக்கிறதுக்காக கீழே ரெண்டு டிராயர் கொடுத்துருக்கோம் அதே போல சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் அந்த குத்து விளக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் வச்சுக்கலாம் ஸோ இது சைஸே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் உள்ள நிறைய போட்டோஸ்லாம் மாட்டிக்கலாம் அப்புறம் ஹேண்டில் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிக் ஃபினிஷ்ல தான் போட்டிருக்கோம் அதே போல ரவுண்ட் ஃபிட் ஸ்விட்ச் சிஎன்சியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலசம் கோபுரம் ப்ளஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 ஏன் 1800னா இது பாக்ஸ் டைப்பு ப்ளஸ் மேலே வந்து இந்த கோபுரம் கலசம் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் உள்ள வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால வந்து இது 1800 ப்ளஸ் சிஎன்சி டிசைனு ஹேண்டிக் லுக்கு ஹேண்டிலு ஸோ அதனால வந்து இது இந்த ரேட் வரும் நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம 1600 அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மேலே கோபுரம்லாம் வந்து அடிஷ்னல் சின்ன ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் அது வந்து 1800 ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாகவே வந்து ராயல் பிளே டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபினிஷு டபுள் கலர் இதில் கொடுத்துருக்கோம் இதே மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து டபுள் லேயர் கோல்லைட்டு உள்ளேயும் இருக்கும் சைட்லேயும் கோல்லைட் இருக்கும் ஸோ இந்த ஹாலுக்கு எப்படி நல்லாயிருக்கும்னு பார்த்து நாங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி 3D டிசைன்லாம் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ஃபார் ஸ்கொயர் ஃபிட்டு வித் பெயிண்டிங் இந்த ஃபால் சீலிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா JSW சேனலு ப்ளஸ் வந்து சைன் கோபியன் போர்டு போட்டிருக்கோம் மேலே பண்ணியிருக்க பெயிண்டிங் பட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பிராண்டில் தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே ராயல் எமர்ஷனில் தான் பண்ணியிருக்கோம் லைட்டிங் எல்லாமே வந்து டபுள் கோலைட் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து பிராண்டட் தான் போட்டிருக்கோம் பிளிப்ஸ் தான் போட்டிருக்கோம் இப்போ ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கோலைட் எல்லாமே வார்ம் ஒயிட்டு தான் கொடுத்துருக்கோம் மற்றபடி பேனல் லைட்டாக எல்லாமே வந்து ஒயிட்டு தான் கொடுத்துருக்கோம் ஃபால் சீலிங் வித் பெயிண்டிங் மட்டும் தான் 120 rupees ஃபார் ஸ்கொயர் ஃபிட்டுக்கு லைட்டிங்லாம் வந்து இது அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் நீங்கள் எந்த மாதிரி லைட்டிங் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் கலர்ஸும் நமக்கு என்ன கலர் வேணுமோ மல்டி கலர் வேணுமோ மல்டி கலர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு இந்த ஹாலுக்கு எது நல்லா இருக்குமோ அதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஊஞ்சலுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு சில ப்ராஜெக்ட் எடுக்கக்குள்ள இந்த ஊஞ்சல் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை ப்ராஜெக்ட் முடிய போற டைம்ல வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்க பொண்ணு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்டாரு ஸோ இமீடியட்டா நம்ம வெல்டிங் டீமை கூப்பிட்டு மேலே அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணி இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x2 இல்லை ரெண்டு பேர் நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் செயின் எல்லாம் ரொம்ப ஹெவியான செயின் போட்டிருக்கோம் மேலே வந்து சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெல்டரை கூப்பிட்டு ப்ராப்பரான ஒர்க்மேன்ஷிப்ல வெல்டிங் வந்து பண்ணி லோட் எல்லாம் வந்து பக்காவா செக் பண்ணி வெல்டிங் பண்ணியிருக்கோம் ஊஞ்சலோட அந்த வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட் அந்த ஹேண்டில்ஸ் லிவிங்ல நம்ம எல்லாமே பிராஸ் பினிஷ் கொடுத்துருக்கிறதுனால அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் பினிஷ்லயே பண்ணியிருக்கோம் அந்த ஹாலோடைய என்டையர் லுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா க
டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே எங்களோட ஸ்கோப்லேயே விட்டுட்டாங்க. இதில் எல்லா டிசைனுமே வந்து நாங்கள் தான் வந்து பிளான் பண்ணி பண்ணது. இது பார்த்தீங்கன்னா மூணு டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும், இது வந்து 6 inches. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி வச்சுருக்கோம், பிவிசி கட்லரி வச்சுருக்கோம், நைஃபு ஸ்பூன் அது மாதிரிலாம் வைக்கிறது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பில்லட்டு, இதுவும் வந்து டேண்டம் தான். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலி வந்து நிறைய பாத்திரம் இருக்குது, ஹெவியான பொருள்லாம் வைக்கணுன்றக்காக இந்த வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 டேண்டம் பாக்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சிலிண்டருக்கான ஸ்பேஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நார்மலாக இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் வைப்போம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இது கோலா ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம், டோருக்கும் ஹேண்டிலுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. நிறைய ஒரு 7 கிட்ட டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில். இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா கீழே வந்து அண்டர் ஆர்வோ கொடுத்துருக்கோம். எல்லா வீட்லையும் பண்ணுறது தான், இந்த வீட்டில் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அண்டர் ஆர்வோ. அப்போ எதுவுமே விசிபிளாக ஆர்வோட பாயிண்ட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கார்னர் ஒன்று கொடுத்துருக்கோம். இது நல்லா ஹெவியான திங்ஸ் எல்லாமே வைக்கலாம், பெரிய பெரிய இந்த கடாய் இந்த மாதிரி குக்கர் பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெவியான ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்னர் மேஜிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம், இந்த வெஜிடேபிள்ஸு ஆனியன்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்லிஃப்டிங் ஹைட்ரா
ஆர்கானிக் டோர் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். இது உள்ள டிவைடர் கொடுத்துருக்கோம். அவங்களோட அந்த ரேராக யூஸ் பண்ணுற பொருள்லாம் மேலே இருக்கிற ஒரு கார்னரில் ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். இது பேண்ட்ரி யூனிட்டு, அவங்களோட ஸ்டோர் சாமான்ஸு மற்ற ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஃபுல் டோர் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 feet ஹைட்டு, ஒரு 2.5 feet வித்தில் வந்து இந்த கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அக்கர்லிக் தான். உங்களுக்கு ஒரு மிரர் ஷேட் அடிக்கும் நீங்கள் இது பார்க்கும் போது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ராக்கு, ஸ்பைசி ராக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். சிம்னி கொடுத்துருக்கோம். நார்மலாக சிம்னி வந்து 600 mm தான் வைப்பாங்க. இந்த சிம்னி பார்த்தீங்கன்னா 900 mm வச்சுருக்கோம். இது கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸ்பைசி ராக்கு இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பைசி ராக்கு, ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டு. இந்த லேஃப்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 feet ஹைட் இருக்கு. இதுவும் வந்து எல்லாமே அக்கர்லிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அக்கர்லிக் பார்க்கும் போதே மிரர் மாதிரி ஃபீல் கொடுக்கும். இது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த இடம், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் இல்லை, மேலே லேஃப்ட் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து கீழே ஒரு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இந்த பேண்ட்ரி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்காக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது அக்கர்லிக் கிச்சன்ன்றதுனால 2400 rupees வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணியிருக்கோம். அக்கர்லிக் ஷட்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே இந்த கிச்சன் ஃபுல்லாகவே அக்கர்லிக் ஷட்டர்ஸ்க்காக. அக்கர்லிக் கிச்சன் நம்ம இவங்க செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷட்டர்ஸோட திக்னஸ் வந்து அக்கர்லிக் வந்து 1.5 mm திக்னஸ் இருக்கும். லேமினேட் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 0.5 mm வந்து அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது வந்து இன்னும் அந்த கிளாசி ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் நிறைய எடுத்து கொடுக்கும். லேமினேட்லேயும் கிளாசி ஃபினிஷ் இருக்குது. பட் ஆனால் அக்கர்லிக் என்ன நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா ஒரு மிரர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம அக்கர்லிக் சூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு லைஃப் ஒன்றும் நிறையா கிடைக்குது ஆக்சுவலாக அக்கர்லிக்கில். ஸோ நீங்கள் லேமினேட்லேயே நம்ம வந்து கிளாசி ஃபினிஷ் போனாலுமே இந்த அக்கர்லிக்கில் இருக்கிற அவுட்புட் வந்து லேமினேட்ஸில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம அக்கர்லிக் ப்ரிஃபர் பண்ணுறோம் அந்த ஹை லுக்கு, ஹைஃபை லுக் கொடுக்கறதுக்காக. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இது சும்மா நீங்கள் நார்மலாக வைப் பண்ணாலே வந்து நான் உங்களால் வந்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும், க்ளீன் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் வந்து அக்கர்லிக்குக்கும் லேமினேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் ஃபினிஷில் நம்ம போகக்குள்ள 2400 rupees வந்து அக்கர்லிக் ஃபினிஷ் போகிறோம். இதே நம்ம லேமினேட்டில் போகிறோம், BWP ப்ளைவுட்ல லேமினேட்டில் போகிறோம் அப்படின்னக்குள்ள 1800-1850 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பண்ணிட முடியும். இந்த கிச்சனில் வந்து நம்ம 3 types ஆஃப் ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டமில் எல்லாமே வந்து கோலோ ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோலோ ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஹேண்டில் மாதிரி இருக்கும். நீங்கள் நடக்கக்குள்ள மூவாக்குள்ள அந்த ஹேண்டில்ஸ் வெளியே ப்ரொக்யூர்டாக இருந்தால் அந்த இடிச்சுக்கிற மாதிரியான ஃபீல் வராது. அதனால தான் அது வந்து இன்டர்னலாக உள்ளே இருக்குது. மேலே டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன நாவ்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே லேஃப்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் மேலே ஏறி எடுக்கணுன்றதுனால அதில் மட்டும் ஹேண்டில் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன். ப்ளைவுட்ஸ் எல்லாமே வந்து BWP தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்ஸ் தான். லேமினேட்ஸ் எல்லாமே வந்து மெரினோ லேமினேட்டும் கிரீன்லேம் லேமினேட்டும் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பிராண்ட் லேமினேட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அக்கர்லிக்கும் வந்து நல்ல பிராண்டட் அக்கர்லிக் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிச்சன் அக்சரீஸ் பார்த்தீங்கன்னா எப்கோ, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்கோ வந்து நல்ல பிராண்டு. அந்த டேண்டம் பாக்ஸு, ஆயில் புல்லோட்ஸு, கார்னர் யூனிட் எல்லாமே வந்து எப்கோ பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் எல்லா கபோர்ட்ஸோடைய ஹிஞ்சஸ் கூட வந்து நம்ம எப்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாஃப்லே கேட்டாங்க ஒரு சில கபோர்ட்ஸ்க்கு, அதனால ஹாஃப்லேவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ன்றதுனால வாரண்டி கேரண்டி அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கேரண்டியே கொடுத்துட்றோம் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வாரண்டி. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து வாரண்டி கேரண்டி 10 இயர்ஸ் கவர் ஆகிடும். 6 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஹேண்டில் லூஸ் ஆகிடுச்சு, ஏதோ நம்ம இழுக்கக்குள்ள கொஞ்சம் ஹெவியாக புல்லவுட்ஸில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஷேக்ஸோ ப்ராப்ளமோ வந்துச்சுன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து கேரண்டியாக வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். 100% வராது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லி வைக்கிறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்குள்ளே இந்த ப்ராப்பராக இது எல்லாமே வந்து க்ளீனாக செக் பண்ணி தான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவரே பண்ணுவோம். இருந்தாலுமே ஒரு 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் வரக்குள்ள நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸாகவே பண்ணி கொடுத்துருவோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸும் நிறைய இருக்குது. என்ன மாதிரி கலர்ஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சஜஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு 3D டிசைன் வந்து உங்களுக்கு பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ஒரு 2-3 times வந்து நீங்கள் கலர்ஸோ ஏதோ வந்து மாற்றி பார்த்து கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்த கலர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் உங்களுக்கு சஜஷனாக வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, இல்லை நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து எந்த மாதிரியான கலர்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்ம இதை காமிக்கும்ன்றத மாதிரி எங்களோட சைடில் வந்து நாங்கள் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே
புக் ஷெல்ஃபே வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் டோரு வித் ஃப்ளூட்டட் கிளாஸு. ஸோ இதில் புக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கஸ்டமர் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. பசங்க வந்து பக்கத்துலேயே வந்து இது ஸ்டடி டேபிள் ஒன்று வச்சுருக்கோம், அவங்களோட புக்ஸு திங்ஸு டால்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீடு வந்ததுக்கப்புறம் எடுத்திருக்கோம். ஏன் இதை அப்படி எடுத்திருக்கோன்னா அவங்களோட ஸ்டோரேஜ்லாம் வந்து அவங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது கஸ்டமர் வீடு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்திருக்கிறது. இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா லிவிங்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி லவுஞ்ச் ஏரியா ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த லவுஞ்ச் ஏரியா வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். இதோட லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வார்மே வந்து எல்லா இடத்துலையும் கண்டினியூ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டடி டேபிள் இதில் கீழே மூணு ட்ராயர் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸு ப்ளஸ் சார்கோ பேனலு. அந்த சார்கோ பேனலுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வி டைப்பில் கேட்டாங்க. ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணி ஹேண்டிங் லுக்கில் ரெடி பண்ணி போட்டது. இது மாஸ்டர் பெட்ரூம். இது இந்த பெட்ரூமில் நம்ம ஒரு ரெண்டு ஐட்டம் பண்ணியிருக்கோம். ஒரு ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு கபோர்டும் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கபோர்ட் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டு வந்து டபுள் கலரு லாமினேட் வித் லாஃப்டோட கண்டினியூ ஆகுது டில் அந்த 11 ஃபீட்டுக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் அவுட்ஸ் இருக்கும் நீங்கள் கோம்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, கீழே வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் போட்டு வர ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு மிரருக்கு பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே புல் அவுட்ஸ். இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பில்லோஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் வித் கோலைட்டோட. இந்த கபோர்டு வந்து 7 feet ஹைட்டு, டபுள் கலர் லேமினேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த எல்லா கபோர்ட்லேயுமே வந்து உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து டோர் திறந்தால் உள்ள லைட்டிங் இல்லாமல் டல்லாக இருக்கக்கூடாதுன்றதுனால எல்லா கபோர்ட்ஸ்லேயுமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ராயர் வேண்டியும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் ஷட்டர்ஸ் தான். இது பாக்ஸ் டைப் கபோர்டு. எல்லா கபோர்ட்லையுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்கும், உள்ள டல் இருக்கக்கூடாதுன்றதுனால. ஆன்டிக் ஃபினிஷ் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் வந்து லாங்காக கொடுத்துருக்கோம். அந்த ஹேண்டிலோடைய டிசைனுக்காக இந்த டபுள் கலர் லேமினேட் கொடுத்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர் வெண்ட் உள்ளே வந்து ஒரு சேஃப்டி ட்ராயர் வெண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து பாக்ஸ் டைப் கபோர்டு. இந்த கபோர்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 பண்ணுறோம். இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளைவுட்ஸ் வித் ஃபேக்டரி ஃபினிஷ் கம்ப்ளீட்டாகவே. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம டிசைன் வேணா டிசைன் பண்ணிட்டு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி கலர்ஸ் சொல்லிட்டு. இதுலயே வந்து ஃப்ரேம் ஷட்டர்ஸ் இருக்கு. ஃப்ரேம் ஷட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 பர் ஸ்கொயர் ஃபீட் பண்றோம் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். இது லவுஞ்ச் ஏரியால இருந்து கிட்ஸ் பெட்ரூம் போற இடம். இது உள்ளே ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம் ஃப்ளோ லைட்டோட. இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இந்த ரூம். கிட்ஸ் ரூம்ன்றதுனால கொஞ்சம் பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். இங்க வந்து அக்கர்லிக் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஸ்டடி யூனிட் வந்து உள்ளே ஒன்னு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அக்கர்லிக் ஷட்டர்ஸ். பக்கத்திலே வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ், ஃப்ளூட்டட் கிளாஸ் வித் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். அவங்க படிக்கக்குள்ளே லைட்டிங் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ராயர் சைட்லேயே கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். க்ளோஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் க்ளோஸ். எவ்வளோ புக்ஸ் என்ன மாதிரி ஸ்டோரேஜ் சொன்னாலும் அவங்களுக்கு தேவையானது ஒரு சிங்கிள் கிட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து லூவர் பேனல்ஸ். இந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டிசைனுமே வந்து ஒரே தீமில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த சாக்கப் பேனல்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாமே, ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கிட்ஸ் ரூம்ன்றதுனால வந்து உங்களுக்கு ரோஸ் கோல்டில் வந்து எடுத்திருக்கோம். ரெண்டுமே வந்து கிட்ஸ் ரெண்டுமே வந்து பொம்பளை பசங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த வார்ட்ரூப் வந்து ஸ்லைடிங் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்லைடிங் வார்ட்ரூப்னா கட்டிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஷட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் வந்து நின்று திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால ஸ்லைடிங் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் ஷட்டர்ஸ். இது எல்லாமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அகெயின் நம்ம பக்கத்து பெட்ரூமில் சொன்ன மாதிரி தான், உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்ததுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள டல்லாக கூடாதுன்றதுனால ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள சேஃப்டி டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஹேங்கிங்ஸ் அதுவும் கொடுத்துருக்கோம். சேஃப்டி டிராயர்ஸ் கொடுத்துருக்கோம் உள்ள. அது எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான். க்ளோஸ் ஆகுள்ள தெரியும் உங்களுக்கு, சாஃப்ட் க்ளோஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி டைப்பில் வந்து ரோஸ் கோல்டில் வந்து ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அக்கர்லிக் ஷட்டர்லேயே வந்து ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். இந்த அக்கர்லிக் ஷட்டருமே வந்து சாஃப்ட் க்ளோஸ். நீங்கள் டோர் க்ளோஸ் ஆகுள்ள சாஃப்ட் க்ளோஸ். இந்த மேலே லேஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுவுமே அக்கர்லிக் ஷட்டர்ஸ் வித் நாப்ஸ் எல்லாமே வந்து ரோஸ் கோல்டில் தான் கொடுத்துருக்கோம்.
இது ஒரு பேனலிங் அடிஷனலா பண்ணிருக்கோம். எதுக்குன்னா கொஞ்சம் லாங் வியூல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டிசைன் எலிமெண்ட்டுக்காக அந்த பேனலிங் பண்ணிருக்கோம். இந்த ஸ்லைடிங்க்கும் வந்து சேம் அதே கபோர்டுடைய பிரைஸ் தான் 1850. இது அக்கர்லிக்ன்றதுனால நாங்க வந்து 2200 பண்ணிருக்கோம். ஆன்டிக் பினிஷ் ஹேண்டில் தான், ரோஸ் கோல்டு பினிஷ் ஹேண்டில், மேல உள்ளது ரோஸ் கோல்டு பினிஷ் தான். ஸோ கம்ப்ளீட்டாவே இந்த யூனிட் ஃபுல்லாவே ரோஸ் கோல்டுல தான் பண்ணிருப்போம். ஈவன் இந்த ப்ரொஃபைல்ல கூட வந்து ரோஸ் கோல்டு தான் பண்ணிருப்போம். இவங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பெயிண்டிங், ஒரு ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி வந்து பண்ணிருக்கோம் பேக்ட்ராப்ல, காட்டுடைய பேக்ட்ராப்ல. இன்னொரு கபோர்டு அது, ட்ரெஸ்ஸிங் வித் கபோர்டு. இதுல வந்து ரெகுலரா யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இங்க ஒரு ரெண்டு புல் அவுட்ஸ் வித் மேல ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்கோம். பக்கத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட், சின்ன கவுச் மாதிரி அவங்க உட்காந்து இது பண்றது கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மிரர் கொடுத்துருக்கோம். அது உள்ள அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மிரர்ஸ் எல்லாமே செயின்ட் கோவின் பிராண்டு தான். இவங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்டிங் ஏதாவதுன்னா, ஏதாவது ட்ரையர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கோம். இந்த லாங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேலே உள்ள பேனலிங், இந்த பெயிண்டிங், இந்த ரூமுடைய கலர் தீமே வந்து கொஞ்சம் கிட்ஸ்க்கு ஓரியன்டாக பண்ணியிருக்கோம். இது இன்னொரு கெஸ்ட் பெட்ரூமு, இங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த கெஸ்ட் பெட்ரூம்ன்றதுனால அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கேயும் ரெண்டு கபோர்டு கொடுத்துட சொல்லிட்டாரு. அவங்க வீட்டில் அவருடைய மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே சேம் தீம் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு டிவியும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் கெஸ்ட் ரூம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கட்டும், கெஸ்ட் ரூம் தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அங்கேயும் ஒரு டிவி பேனலிங் பண்ணியிருக்கோம் வித் சார்க்கோல் பேனல் டிசைனு. இந்த மெயின் டோரும் நம்ம பண்ணது தான், கம்ப்ளீட்டாகவே என்கிரேவிங் டீ குட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் வித் SS சேஃப்டி டோரோட பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம் ஆன்டிக் ஃபினிஷில். இது எல்லாமே சிஎன்சி என்கிரேவிங். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் ஹேண்டில், மேலேயும் வந்து என்கிரேவிங் டிசைன் பண்ணியிருக்கோம் சிஎன்சியில். ஒரு சேஃப்டி த்ரில்லும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது SS-ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும், 304 கேட்டகரி, துருப்பிடிக்காதுன்றதுனால SS கொடுத்துருக்கோம். நம்ம சென்னை ஃபுல்லாக இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கே வந்தாலும் எடுத்து பண்ணுறோம். அது இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே சொன்னாலும் நம்ம வந்து கோயம்புத்தூரோ திருச்சியோ எங்கே இருந்தாலும் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அதுக்காக பெங்களூர் ஹைதராபாத் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க, டெஃபினட்டாக வந்து பண்ணி தருவோம். ஓகே, நன்றி.